நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ரஜினிகாந்த் விரைவாகவும் சீராகவும் குணமடைய உலகெங்கிலும் உள்ள அவரது கோடிக்கணக்கான ரசிகர்களுடன் சேர்ந்து தானும் வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நண்பர் ரஜினிகாந்த் விரைந்து உடல்நலம் பெற விளைவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில், அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப இறைவனை வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், வி கே சசிகலா உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற விருப்பம் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நடக்கவுள்ள இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகைகள் கண்களை கவரும் வகையில் நடைபெற்றன. இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி முதன்முறையாக சென்னையில் வரும் 6ஆம் தேதி நடக்கவுள்ளது. மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பயிற்சி ஒத்திகையை விமானப்படை வீரர்கள் நிகழ்த்தினர். சாரங் ஹெலிகாப்டர், சுகோய், ரஃபேல் உள்ளிட்ட பல்வேறு விதமான 70 போர் விமானங்கள் ஒத்திகையில் ஈடுபட்டன. வீரர்களின் ஒத்திகையை வேடிக்கை பார்க்க ஏராளமான மக்கள் குவிந்தனர். ஆற்றின் வடிவில் வானில் பறந்த வீரர்கள் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தனர். விமானப்படை சாகச ஒத்திகை நிகழ்ச்சிக்காக சென்னை விமான நிலையத்தில் 1.5 மணி நேரம் சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், ஈரோட்டில் செவ்வாய்க்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் புதன்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், தேனி, திண்டுக்கல், வேலூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சியில் வியாழக்கிழமையன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் வரும் சனிக்கிழமை வரை கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை அடையாறில் உள்ள சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து நடிகர் சிவாஜியின் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தனது தந்தையின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சிவாஜி குடும்பத்தார் சார்பில் நடிகர் பிரபு நன்றி தெரிவித்தார். அண்ணன், மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட தலைமையில் இது வந்து 3வது வருஷம். அதான் முதல் வருஷம் வந்தாரு, 2வது வருஷம் வந்து சிலையை புதுப்பிச்சாரு, இப்ப 3வது வருஷம் வந்து கண்காட்சியோட, வீடியோ கண்காட்சியோட, போட்டோ கண்காட்சியோட, ஒரு அருமையான ஒரு சவுண்ட் அண்ட் லைட் சிஸ்டத்தோட இன்னைக்கு வந்து நம்ம அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து எங்களை பெருமைப்படுத்திருக்காங்க. லட்சக்கணக்கான நடிகர்கள், நடிகர் தளத்தோட ரசிகர்களை பெருமைப்படுத்திருக்காங்க. இந்நிகழ்வில் சிவாஜியின் மகன்கள் ராம்குமார், பிரபு மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் சிவாஜியின் மகனும் பிரபுவின் சகோதரருமான ராம்குமார் ரசிகர் ஒருவரை தாக்கும் காட்சி இது. சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக நடிகர் வெற்றி மற்றும் நடிகர் பிரபு ஆகியோர் இணைந்து நடிக்கும் ராஜபுத்திரன் என்ற படத்தின் போஸ்டர் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் போஸ்டர் அறிமுகமான போது மேடையில் நடிகர்களுடன் ரசிகர்கள் சிலரும் உள்ளே நுழைந்தனர். முண்டியடித்து மேடையில் வேடிக்கை பார்த்த ரசிகர் ஒருவர் ராம்குமாரை இடித்தபடி நின்று கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் நிதானம் இழந்த ராம்குமார் அந்த ரசிகரை சரமாரியாக தாக்கினார்.
மேடையில் ஒருபுறம் படத்தின் போஸ்டர் வெளியிடப்பட்ட நிலையில் ரசிகர் ஒருவரை ராம்குமார் தாக்கிய காட்சி வெளியாகி கடும் விமர்சனங்களை எழுப்பி வருகிறது. அதிமுக தனது 10% வாக்குகளை இழந்திருப்பதாகவும் இழந்த வாக்குகளை மீட்டெடுக்க வேண்டுமெனவும் அக்கட்சித் தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான MGR மாளிகையில் அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவினருடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் சமூக வலைதளங்களில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் அதிமுக அதன் 10% வாக்குகளை இழந்ததாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அதனை மீட்கும் வகையில் இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இளைஞர்களின் வாக்கு 40 விழுக்காடு அளவுக்கு இருப்பதால் அவர்களை கவரும் வகையில் என்ன விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு சமூக வலைதளங்களில் செயல்படுமாறு அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது செல்போன் விழுந்த சம்பவத்தால் சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுக ஐடி அணியின் எல்இடி திரையை அவர் திறந்து வைத்தபோது தொண்டர்கள் முழக்கம் எழுப்பினர். அதில் ஒருவர் கையில் இருந்த செல்போன் எடப்பாடி பழனிசாமி மீது விழுந்தது. இந்நிலையில் செல்போனை வேண்டுமென்றே யாரும் போடவில்லை எனவும் உற்சாக பெருக்கில் நிர்வாகிகள் இருந்ததால் இதுபோல நடந்ததாகவும் அதிமுக நிர்வாகி ராஜ் சத்தியன் தெரிவித்தார். இதனிடையே செல்போன் எரிந்தது அநாகரிகமான செயல் என எக்ஸ் தடத்தில் பதிவிட்டுள்ள OPSஇன் மகனும் முன்னாள் MPயுமான OP ரவீந்திரநாத் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் எனவும் குறிப்பிட்டு இந்த பதிவை அவர் வெளியிட்டுள்ளார். கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர், இளைஞர் பாசறை செயலாளர் உள்ளிட்டோர் நாம் தமிழர் கட்சியில் இருந்து கூண்டோடு விலகியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா அலுவலகத்தில் அமைந்துள்ள மாவட்ட பத்திரிகையாளர் அரங்கில் நாம் தமிழர் கட்சி மண்டல செயலாளர் கரு பிரபாகரன் தனது ஆதரவாளர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தான் உட்பட 9 நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து கூண்டோடு விலகுவதாக அறிவித்தார். கட்சிக்காக உழைத்தவர்களை சீமான் கண்டுகொள்வதில்லை எனவும் பிரபாகரன் குற்றம் சாட்டினார். உங்களுக்காக சேரல, நான் கட்சியில பிரபாகரன் ஒட்டினவர்களாக வேலை செஞ்சாங்க. அந்த மூத்த பத்தன கட்சிக்கு வந்தோம். ஈழ மக்களுக்கு செஞ்ச உதவி நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க எதுவுமே இல்லை. சீமானுக்கு எதிராக கிருஷ்ணகிரி மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கி இருப்பது பேசுபொருளாகியுள்ளது. தாய்லாந்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து திடீரென்று தீப்பிடித்து எரிந்த புதைபதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இது. உதய்தானி மாவட்டத்தில் இருந்து 3 பேருந்துகளில் 9 மற்றும் 10 வயது பள்ளி மாணவர்கள் சுற்றுலா சென்றனர். தலைநகர் பாங்காங் அருகே பதும்தனி பகுதியில் 2வது பேருந்து சென்று கொண்டிருந்த போது டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது. இதில் ஏற்பட்ட தீ விபத்தில் பேருந்து சில நொடிகளில் வேகமாக தீப்பிடித்து எரிந்தது. பேருந்து தீப்பிடித்த போது வெளியேற முடியாமல் மாணவர்களும் ஆசிரியர்களும் உள்ளே சிக்கிக் கொண்டனர். வெகு சில குழந்தைகளை மட்டுமே பாதுகாப்பாக வெளியேற்ற முடிந்ததாகவும் 25 மேற்பட்ட குழந்தைகள் உடல் கருகி உயிரிழந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த தாய்லாந்து பிரதமர் கண்ணீர் சிந்தியபடி தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்தில் காயமடைந்த மாணவர்களுக்கு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. வங்கதேச அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரையும் கைப்பற்றியது. 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட வங்கதேச அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்தது. சென்னையில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்ற நிலையில் 2வது டெஸ்ட் போட்டி கடந்த 27 தேதி கான்பூரில் தொடங்கியது. முதல் நாள் போட்டியில் வங்கதேச அணி 3 விக்கெட் இழப்புக்கு 108 ரன்கள் எடுத்த நிலையில் 2 மற்றும் 3வது நாள் போட்டிகள் ஒரு பந்து கூட வீசப்படாமல் மழையால் ரத்தானது. 4வது நாள் போட்டியில் 233 ரன்னில் முதல் இன்னிங்ஸில் வங்கதேசம் ஆட்டம் இழக்க அதே நாளில் இந்திய வீரர்கள் அபாரமாக பேட்டிங் செய்து குறுகிய நேரத்தில் 285 ரன்களை எடுத்து டிக்ளேர் செய்ததால் 52 ரன்கள் முன்னிலை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய வங்கதேச அணி 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 28 ரன்கள் எடுத்தது.
கடைசி நாள் போட்டியில் வங்கதேசத்தை வெறும் 146 ரன்களில் இந்திய வீரர்கள் சுருட்டினர். இதையடுத்து 95 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை விரட்டிய இந்திய அணி 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 98 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது. 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இந்திய அணி முழுமையாக கைப்பற்றியது. 2வது டெஸ்ட் போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்தியதன் மூலம் இந்திய கிரிக்கெட் அணி பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது. வங்கதேசத்தை வீழ்த்தியதால் இந்திய அணி சொந்த மண்ணில் தொடர்ந்து 18 டெஸ்ட் தொடர்களை வென்று சாதனை படைத்துள்ளது. கடந்த 2016 ஆண்டிற்கு பிறகு நடந்த 86 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி 53 வெற்றிகளை பதிவு செய்துள்ளது. வெறும் 173 ஓவர்களில் இந்திய அணி கான்பூர் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. இதே டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விரைவான அரை சதம் மற்றும் சதம் விளாசிய சாதனையையும் நிகழ்த்தியது. கான்பூர் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்தபோது ஒரு ஓவர் கூட மெய்டனாகவில்லை. ஓவருக்கு 7 ரன்களுக்கும் அதிகமாக ரன் ரேட்டுடன் டெஸ்ட் போட்டியை வென்ற ஒரே அணி என்ற சாதனையையும் இந்திய அணி நிகழ்த்தியுள்ளது. வங்கதேச போட்டித் தொடரில் தொடர்நாயகன் விருதை வென்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் 12 முறை அந்த விருது வென்ற முத்தையா முரளிதரனின் சாதனையை சமன் செய்துள்ளார். கான்பூர் டெஸ்ட் போட்டியில் வென்றதன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் 74.24 புள்ளிகளுடன் முதலிடத்தை இந்தியா தக்க வைத்துள்ளது. விஜயின் கடைசி திரைப்படத்தில் பிரபல நடிகர் பாபி தியோல் இணைந்திருப்பதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய விஜய் கோட் படத்திற்கு பிறகு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஹெச் வினோத் படத்தில் மட்டுமே நடிக்கப் போவதாகவும் அதன் பிறகு படத்தில் நடிக்கப் போவதில்லை என்றும் அறிவித்தார். இந்நிலையில் தளபதி 69 படத்தின் அப்டேட்டுகளை படக்குழு வெளியிட தொடங்கியுள்ளது. தளபதி 69 படத்தில் பாலிவுட் நடிகர் பாபி தியோல் நடிப்பதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. விஜயின் கடைசி படத்திற்கு பிரபல இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்துள்ளார்.